கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக கூடுதலாக 500 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் பேசிய அவர், கொரோனா அறிகுறியுடன் இருந்தால் அதனை உடனே அரசிற்கு தெரியப்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தமிழக அரசு கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளதாக தெரிவித்த அவர், கூடுதலாக 500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாக அறிவித்தார். மேலும் கொரோனா வதந்தி பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் எச்சரித்தார். இந்த நோய் பரவாமல் தடுப்பதற்கு அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதை நேரத்தில் தெரிவித்து, இதற்காக ஏற்கனவே முதற்கட்டமாக இந்த பணிகள்லாம் மேற்கொள்வதற்கு 60 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. மேலும் அதை கூடுதலாக்கி இப்பொழுது 500 கோடி ரூபாய் இந்த கொரோனா வைரஸ் தடுப்பு பணியில் மேற்கொள்வதற்கு அரசு நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகின்ற விவரத்தையும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அந்த நிதி மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து அந்த 500 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டேன்.